280 டிகிரி குக். இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து மாங்காய் வத்தல் எடுத்திருக்கேன். இந்த குழம்பில் வந்து நீங்கள் சுக்கிட்டிக்காய் வத்தல் இல்லைன்னா சுண்டக்காய் வத்தல், இதில் எந்த வத்தல் வேணாலும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஈவன் வெண்டைக்காய் வத்தல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்பூன் மாங்காய் வத்தல், அதாவது கிளிமுக்காயை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கீங்க. அதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி, கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் சீரகமும் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, மீடியம் சைஸ் நாட்டு தக்காளியை வந்து மிக ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மல்லி பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், இது வீட்லேயே நெரிச்சதுங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் இல்லைனா சாம்பார் பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் புளி வந்து சிறிதளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கடுகு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள், இவ்வளோதாங்க தேவை. நான் இன்றைக்கி இதை வந்து நல்லெண்ணெயில் செய்ய போகிறேன். இந்த டிஷ்க்கு வந்து நீங்கள் ஃப்ளேவர்ட் ஆயில் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரீஃபைண்ட் ஆயிலை விட. ஸோ நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதிலெல்லாம் நீங்கள் குக் பண்ணலாம். ஒரு கடாய் சூடானதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதயம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிக்கணுங்க. வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு வெடித்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து வெந்தயமும் சீரகத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணும். பாருங்கள், வெந்தயம் ஆட் பண்ணோன்னே அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல்லுக்கு அப்படியே அந்த கடுகு பொரிஞ்சோன்னே ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குதுங்க. இப்போ சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயத்தையும் போட்டுருங்க. சின்ன வெங்காயம் போட்ட உடனே உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குது. அதோட பூண்டையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதங்க விட்டுருங்க. ஒரு திருப்பி திருப்பி விட்டுருங்க. அப்படியே வந்து வெங்காயம் அப்படியே நல்லா அந்த எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். பூண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல டெக்ஸ்சரில் வந்து உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் கருகாப்பில் போட்டுக்கோங்க. கருகாப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற மாங்காய் வத்தல், அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும்ங்க. ஃபஸ்ட்டு அந்த மாங்காய் வத்தலை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் வெண்டைக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், அதுக்கப்புறம் வந்து எந்த வத்தல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் மாங்காய் வத்தல் போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நிமிஷம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, நம்ம அந்த மாங்காய் வத்தல் ஊற வச்சுருக்க தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாங்காய் வத்தல் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி இருக்கு இல்லையா, அதையும் நல்லா வந்து கெட்டியாக வந்து இது பண்ணி அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு வந்து நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயெல்லாம் திரண்டு அப்படியே நல்லா சிம்பிளில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தொக்கு மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பரான மாங்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுடுசாதம் ஃபென்டாஸ்டிக்காக உங்களுக்கு நல்லாயிருக்கும். சுடுசாதத்தில் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இது ஃபென்டாஸ்டிக்காக வந்து உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 5-7 மினிட்ஸ் தாங்க சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மாங்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செம்ம ஃப்ளேவருங்க, சான்ஸே இல்லை. நான் வந்து கரும்பு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன், வெல்லம் போடலை. நல்லா அந்த ஒரு மாதிரி ஸ்க்யூசிங் ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.